ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். ரீசெண்டாக நம்ம ஹியூ ஜாக்மேன் பார்த்தீங்கன்னா இந்த டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நம்ம டெட்பூல் அண்ட் வொல்வரின் ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து வரா மாதிரி ஒரு சீன். அண்ட் இதில் டெட்பூல் ஓகே நார்மலாக நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் வொல்வரின் கிட்ட தான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அந்த பிரைட் எல்லோ கலரில் இருக்கிற ஃபாக்ஸ் வேர்ஸில் வரும்ல அந்த மார்வல் மூவிஸ், அந்த மூவிஸில் நமக்கு டீஸ் பண்ண எக்ஸாக்டான அந்த காஸ்ட்யூமை போட்டுட்டு வந்திருக்காரு. உண்மையாவே பார்க்க தாறுமாறா இருக்கு. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த காஸ்டியூம் ஆக்சுவலா எக்ஸ்மென் காமிக்ஸ் அண்ட் எக்ஸ்மென் அனிமேட்டட் சீரிஸ்லாம் வந்திருக்கு. இதை நீங்க பார்த்துருப்பீங்க, டிஸ்னி பிளஸ்ல கூட ஒரு எக்ஸ்மென் சீரிஸ் போயிட்டு இருக்கு. என்ன மாஸ்கோட வந்திருந்தா இன்னும் மாசா இருந்திருக்கும், பட் மாஸ்கோட ஒரு சீன் கூட நமக்கு காமிக்கல. ஒருவேளை இந்த படத்திலேயே மாஸ்க் போடாம நடிச்சிருக்காரா என்னன்னு தெரியல, பட் மாஸ்க் போடாமலே பயங்கரமா இருக்கு. இந்த போட்டோஸ் இல்லாம வீடியோ கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோல கூட பாத்தீங்கன்னா வுல்வரின் மாஸ்கே போடாம ஃபைட் பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நேத்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற மாதிரி போட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவே வந்திருக்கு. அந்த வீடியோல ஆக்சுவலா ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் அங்கங்க ஒரு சில இடத்துல வுல்வரினும் டெட்பூலும் பேசிக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் டபுள்ஸ் இருக்கா மாதிரியே தெரியல. ரெண்டு பேரும் ஓன் ஸ்டன்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. மேபி இது அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ற சீனா கூட இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபைட்டுக்கு தாங்க உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவில எது நடக்குதோ இல்லையோ வுல்வரின் டெட்பூல் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிற அந்த சீன், அண்ட் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணி எனிமி கூட ஃபைட் பண்ற அந்த சீனை பார்க்கறதுக்காக தான் உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட் ஆஃப் த ஃபைட்ஸ்ல வுல்வரின் தான் அதிகமாக டெட்பூல் அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம டெட்பூலோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி தூக்கி போடுற மாதிரியும் எடுக்கிற மாதிரியும்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபைட் கண்டிப்பாக செம்ம இன்டென்ஸாக இருக்கும், தாறுமாறாக இருக்கும். அண்ட் குறிப்பிட்ட ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த 20th century ஃபாக்ஸோட அந்த லோகோ உடஞ்சி போயிருக்க மாதிரியும் காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பக்கம் மூவிஸ் வராது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக இந்த எக்ஸ்மேன்லேருந்து ஜெனிஃபர் காமர் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது இல்லாமலே இன்னும் ஒரு சில எக்ஸ்மேன் கேரக்டர்ஸும் இந்த மூவியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம லோக்கி வரப்போகிறாரு, மாபியஸ் வரப்போகிறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மூவி தாறுமாறான மூவி. 2024 ஹைலி ஆன்டிசிபேட்டட் மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு மல்டிவர்சல் டிராவல் இருக்கும், ப்ளஸ் ஒரு தரமான ஃபைட் சீனும் இருக்கும். எப்படியோ 2023 அதாவது இந்த வருஷமே இந்த மூவிக்கான ட்ரெய்லர் நம்ம கைக்கு வந்துடும். ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. எத்தனை பேருக்கு இந்த வொல்வரினோட சூட் பிடிச்சிருக்கு, இந்த எல்லோ ப்ளஸ் ப்ளூ கலரில் இருக்கிற இந்த காமிக் அக்யூரேட் சூட் பிடிச்சிருக்கு, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மூவியில் யாரோட சைடு இருக்க போகிறீங்க, டெட்பூலா இல்லை வொல்வரினா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre.